வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டிலிருந்து குஜராத்திற்கு 28 பேருடன் சென்ற பேருந்து வெள்ளத்தில் சிக்கியது. சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அனைவரையும் பத்திரமாக மீட்ட மீட்பு படையினர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே முன்னாள் ராணுவ வீரர் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி கொள்ளை. உறவினர் துக்க நிகழ்வில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியூர் சென்ற நிலையில் மர்ம கும்பல் கைவரிசை. திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம். அயோத்தி பிரக்யாராஜ் கோவில்களின் இனிப்புகளை காணிக்கை செலுத்த தடை. பிரதமர் மோடியை இன்று சந்திக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மெட்ரோ பணி உள்ளிட்ட தமிழக திட்டங்களுக்கு நிதியை விடுவிக்க வலியுறுத்தி மனு ஒலிக்கிறார். டெல்லி சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. திமுக எம்பிக்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலை. 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு உடல் சிறையிலிருந்து வெளியே வந்தார். தனது விடுதலைக்காக சட்ட போராட்டம் நடத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி. பொய் வழக்கிலிருந்து மீண்டு வருவேன் என சிறை வளாகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரபரப்பு பேட்டி. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு. திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்கள் அக்டோபர் மாதம் 1 தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவிப்பு. தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனாரின் 120th பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். சென்னை எழும்பூரில் உள்ள ஆதித்தனார் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பாசிச பாஜக கூட்டணிக்கு கடிவாளம் போட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே கலைஞர் உருவ சிலையை திறந்து வைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அதற்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான். இந்தியா கூட்டணி தான் பாசிஸ்டுகளுக்கு கடிவாளம் போட்டிருக்கு. இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதி விசிக கொள்கை கூட்டணியோடு பயணிப்பதாக திருமாவளவன் விளக்கம். எதிர்காலத்தில் அதிகாரம் நம்மை நோக்கி வரும் எனவும் கணிப்பு. குரலை ஓங்கி ஒலிக்கிறது விசிகா. விசிகாவுக்கு 4 MLA, 2 MP உள்ள கட்சி அது, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி என்றெல்லாம் இன்றைக்கு நாடு முழுக்க உரத்து பேசுகிற அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்து இருக்கிறது என்றால். மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களை சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து பழிவாங்கும் நோக்கில் செயல்படுகிறது மத்திய பாஜக அரசு.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. வந்து பாஜக அரசாங்கம் பழிவாங்குகிற நோக்கில் அவங்கள பூரா இடிங்கிற பேரில் சிபிஐ வழக்குகளை போட்டு சிறைச்சாலை அடைச்சிருக்கிற கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் முறை பாசனம் வைத்து நீர் திறப்பு. முதல் 6 நாட்கள் வெண்ணாற்றிலும் அடுத்த 6 நாட்கள் காவிரியிலும் தண்ணீர் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு. தமிழகத்தில் 1,55,000 பழுதான மீட்டர்களை மாற்றியமைக்க திட்டம். மீட்டர் மாற்றும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட அறிவுறுத்தியுள்ளதாக மின்சார வாரியம் தகவல். தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு 1,120 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வார இறுதி நாள் காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக அரசு போக்குவரத்துக் கழகம் நடவடிக்கை. தேனி அருகே கனரா வங்கியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் தர மறுப்பு. மேலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. நான்கு பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட மகளிர் சுய உதவிக் குழுவினர் போராட்டக்காரர்களை கைது செய்து குண்டுகட்டாக வாகனத்தில் ஏற்றியதால் பரபரப்பு. காங்கேயத்தில் நாய்கள் கடித்த 2 ஆடுகளுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம். சமையல் செய்தும் ஒப்பாரி பாடல்கள் பாடியும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் யுனெஸ்கோ குழுவினர் இன்று ஆய்வு. கோட்டையை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. ஆலங்குடி அருகே நெம்மக்கோட்டை சித்தி விநாயகர் கோவிலில் 324 சங்காபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. இடைவிடாது வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மும்பை, லக்னோ ஆகிய பகுதிகளில் 2வது நாளாக இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதி. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 306 ரன்கள் குவிப்பு.
ரஷ்ய அணு பயன்பாட்டுக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து அதிபர் விளாடிமிர் புதின் பரிசீலனை. உக்ரைனுக்கு அணு ஆயுத உதவிகள் அளிக்கும் நேட்டோ நாடுகள் தாக்குதல் நடத்தினால் திருப்பி அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் வகையில் கொள்கை மாற்றம்.